ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பசுமை பூமி அன்பார்ந்த விவசாய பெருமக்களே மற்றும் பசுமை பூமியினுடைய நிரந்தர வாடிக்கையாளர்களே, நம்ம இது வரைக்கும் தென்னையை பற்றி, விவசாயங்களை பற்றி நிறைய விஷயங்களை, புது புதா புது தொழில்நுட்பங்கள், இதை மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது மட்டுமல்லாமல் விவசாய பெருமக்கள் வந்து எனக்கு அப்பப்போ வந்து எனக்கு தொடர்பு கொண்டு நன்றி சொல்கிறதை பார்த்தா இன்னும் ஒரு பசுமை புரட்சியை ஏற்படுத்திடலாமோ என்ற நம்பிக்கை வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எனக்கு கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் நாளுக்கு நாள் வளர்த்து கொண்டு இருக்கின்றது. இப்போ நம்ம வந்து தெரியும், நாளுக்கு நாள் வந்து இது வரைக்கும் பசுமை பூமியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பசுமை பூமியை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பட்டனை கொடுத்து நிரந்தர உறுப்பினராக என்னுடைய கட்டுரைகளை வந்து நீங்கள் அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணி உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால், இன்னைக்கு வந்து நம்ம வந்து நாளுக்கு நாள் வந்து மன அழுத்தத்தில் உட்கார்ந்துருக்கோம். பசுமை பூமி வந்து விவசாய தொழில்நுட்பங்களை மட்டும் அழிக்கிறதுல வந்து ஒரு பெரிய விஷயம் செய்யறதில்ல, எப்படி மன சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு வந்து நாளுக்கு நாள் நம்ம நிறைய பணங்களை சம்பாதிக்கிறோம், ஆனால் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இடையில வந்து நம்ம நேரடியாக பேசுறதில்ல, இந்த போன் வந்ததுலேருந்து எல்லாமே போனில் தான் தெரியப்படுத்திருக்கிறோம். எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னு சொன்னால், இனி போன்லேயே குழந்தையும் நம்ம பெற்றுருவோமோ, அது நடக்குமா என்னன்னு சொல்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா இன்னைக்கு வந்து சந்தோஷம் இல்லை, பணம் சம்பாதிக்கிறோம், நோயை வந்து விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம், டாக்டர்லாம் 500-1000 ரூபாய்க்கும் டோக்கன் எடுத்துக்கிட்டு நோயை பார்க்கறதுக்கு கியூவில் நிற்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவையா? ஆகையால் பசுமை பூமி வந்து இப்ப என்ன சொல்றேன்னு சொன்னா, சந்தோஷமான வாழ்க்கை கணவன் மனைவி பிள்ளைகள் தாத்தாமார்கள் பாட்டிமார்கள் ஒரு பிணைப்புகளை ஏற்படுத்துங்க. பணம் என்ன சந்தோஷத்தை கொடுக்காது. ஒரு கடையில போயிட்டு 5000 ரூபாய் கொடுத்து அந்த சந்தோஷத்தை நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது. நம்ம இருக்கிற இருப்பிடத்தை நம்ம சந்தோஷமா வைக்கலாம். இப்ப இந்த விதத்துல இன்னைக்கு நமக்கு தெரியும், ஒரு காலத்துல நம்ம வீடுல வந்து அழகு சாத பொருட்களை வந்து பிரம்புல தான் நம்ம செய்திருப்போம். ஏன் பிரம்புல செய்யறேன்னு சொன்னா, அது உடல் சூட்டை குறைக்கும், அழகை மேம்படுத்தும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், ரெண்டாவது மன அழுத்தத்தை குறைக்கும். இந்த விதத்துல இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா, பசுமை பூமி இந்த மாறிப்பட்ட அஸ்ஸாம்ல இருந்து நேரடியாக பிரம்ப வந்து இறக்குமதி செய்து நாங்க வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம். இது விற்பனை நோக்காக செய்யல, இது ஒரு சமூக சிந்தனையோட செய்யறீங்க. பாருங்க இந்த தொட்டில பாருங்க, தொட்டில் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தொட்டில் வந்து முன்னாடி வந்து தொட்டில காமிக்க, இந்த தொட்டில வந்து முன்னாடி நம்ம வீட்டுல வந்து பர்னிச்சர்ல செய்திருப்போம், மரத்துல கூட செய்திருப்போம், பிளாஸ்டிக்ல வந்துகிட்டு இருக்கு. நீங்க குழந்தைகளை பிளாஸ்டிக் தூக்க போட்டேன்னு சொன்னா அது பல கெமிக்கல் ரியாக்ஷனை கெடுத்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஆகையா இங்க பாருங்க, நாங்க வந்து தொட்டில கண்டுபிடி ரெடி பண்ணிட்டு இருக்க பாருங்க, இங்க தொட்டில இதை மாதிரி போட்டு புள்ளையை இதை மாதிரி ஆட்டி விடலாம். அப்ப புள்ள வந்து இதுல தூங்கும் போது இந்த இது ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா மூங்கில் இது ஒரு அழகு சாதன பொருள், இது குளிர்ச்சியை கொடுக்கும், டெம்பரேச்சரை குறைக்கும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும். இத பாருங்க, அதே ஆட்டிட்டே நிற்கும். இத பாருங்க, இது வந்து மன சந்தோஷத்துக்காக. இப்ப நம்ம பிள்ளைகளை வந்து தயவு செய்து இன்னைக்கு பிளாஸ்டிக் தொட்டில தூங்க வைக்காதுங்க. நம்ம இனி வந்து உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கொத்த பிள்ளைக்கு நம்ம உடல் ஆரோக்கியத்தை விட வேற என்னத்தை கொடுக்க போறோம், அதான் முக்கியம். அடுத்தபடியாக இங்க பாருங்க தொட்டில், இந்த தொட்டில வந்து டிஃபரெண்ட் டைப் இருக்கு. இதுல சங்கிலி இருக்கும், இந்த சங்கிலிய வந்து நீங்க மேல தொங்க போட்டுட்டீங்கன்னு சொன்னா இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். இங்க பாருங்க இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். தூங்காதவங்க கூட இதை வச்சு தூங்கலாம், மன சந்தோஷத்தை கொடுக்கும். கணவன் மனைவி கூட பக்கத்துல ஒன்னா உட்கார்ந்து கூட ஆடும் போது அந்த முதலிரவு சுகத்தை இது கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா இப்ப பிணைப்புகள் குறைஞ்சுகிட்டே இருக்கு. ஆக எங்களுடைய ஐடியா, கணவனும் இதுல உட்காருனா மனைவி இதுல உட்காருனா ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமா ஆட்டிட்டு இருந்தா உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனையே கிடையாது, சந்தோஷமான வாழ்க்கைய வாழலாம். இது ஒண்ணு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
அடுத்தபடியாக இங்க பாருங்க சோபா, இத பாருங்க இப்ப வீட்டுல இப்ப பாருங்க இந்த ஆபீஸ நான் எப்படி செட் பண்ணிருக்கேன்னு பாருங்க. இது வந்து ஒரு பிசினஸுக்காக நான் செய்யல, ஏன்னா நான் வந்து ஒரு தென்னை ஆராய்ச்சியாளர், விவசாயத்தினுடைய பசுமை பூமி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இயற்கை ஆர்வலராக வளர்ந்து வளர்ந்து வளம் வந்துகிட்டு இருந்தாலும் குடும்பத்துல சந்தோஷம் என்ன, மன நிம்மதி இல்ல, இறுக்கமா இருக்காங்க. அதை குறைக்கிறதுக்காக இதை வந்து அஸ்ஸாம் இருந்து இறக்குமதி பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க சோபா, இந்த சோபா செட்டை பாத்துருங்க, இங்க பாருங்க அருமையா, இங்க பாருங்க இப்படி உட்காரலாம், இங்க பாருங்க அப்படி உட்காந்து இந்த ராஜாக்கள் பழைய காலத்துல உட்கார்ந்து இருப்பாங்க அப்படி உட்காந்து. அது ஒரு உண்மையில எனக்கே வந்து நான் ஒரு இயற்கை ஆர்வலரு, விவசாயத்துக்காக பாடுபட்டு இருக்கேன், எனக்கு இதுல உட்கார்ந்தது ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கும். இங்க பாருங்க ஒரு அரசன் மாதிரி எனக்கு ஒரு லுக்கு கிடைக்குது, உண்மைதான் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக நீங்கள் இதை பயன்படுத்திடலாம். அடுத்து இங்க பாருங்க இது டீப்பாய், இந்த பாருங்க இதெல்லாம் கெஸ்டுகள் வந்தா இது வைக்கலாம். அடுத்து இங்க பாருங்க இது, இந்த பாருங்க எப்படி இருக்கு சோபா செட், சோபா செட்டு மிக அற்புதமா இருக்கு பாருங்க, மிக மிக அற்புதமா இருக்கு இது சோபா செட்டு. அடுத்தபடியாக இந்த ஊஞ்சல்னா டிஃபரெண்ட் டைப் இருக்கு. அடுத்து இது பண்ண, அடுத்து இங்க பாருங்க இந்த வீட்டுல உள்ள குழந்தைகள் இருப்பாங்க, இந்த பாருங்க குழந்தைகள் குழந்தைகள் இருந்துச்சுன்னு வைங்க, இங்க பாருங்க இப்படி இங்க பாருங்க இந்த குழந்தைகளுக்காக பேபி, நம்ம செல்ல பிள்ளைகளுக்காக, ஏன்னா உலகமே எதிர்காலம் நம்ம கூட பிள்ளைகளை நம்பிதான் இருக்குது. இந்த பிள்ளைகளை நீங்க இப்படி வச்சு இது பண்ணலாம். அடுத்தபடியாக இது ஒரு இது இருக்கு, இந்த இதை இந்த பாருங்க சின்ன குழந்தைகளுக்காக ஒரு இது பாருங்க, இந்த பாருங்க குழந்தைகளுக்காக, இந்த பாருங்க குழந்தைகளை இதுல வந்து உட்கார வைக்கலாம். இந்த பாருங்க நம்ம சின்ன இந்த பாருங்க குழந்தைய உட்காரும் போது நம்ம இந்த மஸ்டர் பிளாஸ்டிக் சேருக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சொன்னா, மட்ட பிளாஸ்டிக் சேர்களை தான் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டாவது உஷ்ணத்தை கிரியேட் பண்ணோம். பட் இதுல என்னன்னு சொன்னா பிரச்சனை என்னன்னு சொன்னா இது வந்து உடையாது, பிளாஸ்டிக் என்னன்னா உங்களுக்கு யூஸ் அண்ட் உடையாது. இது 100 வருஷம் ஆனாலும் இங்க பாருங்க இங்க எப்படி போடுறோம் தூக்கி, இங்க பாருங்க எப்படி போட்டாலும் இது உடையாது, இங்க பாருங்க. அதனால இது விலையும் கம்மி தான், ரெண்டாவது 100 வருஷம் வரும். இத மாதிரி நீங்க பண்ணுங்க. அடுத்து இங்க பாருங்க, அடுத்து இங்க பாருங்க சேரு, இங்க ஒரு ஈசி சேர் இங்க பாருங்க அப்படி உட்கார்ந்து பழைய காலத்துல எங்க தாத்தா இப்படிதான் உட்காருவாரு, அப்படி காலஜ காலமால போட்டு அது தாத்தா உட்கார்ந்தாலே அது ஒரு தவிர நல்லதான் இருக்கு. ஆமா இது இதனாலதான் இந்த அஸ்ஸாம்ல இருந்து இனி பசுமை பூமி வாடிக்கையாளர்கள் வந்து விவசாயத்திலையும் கிங்கா இருக்கணும், அதே மாதிரி குடும்ப ஆரோக்கியத்திலையும் கிங்கா இருக்கு. பாருங்க இப்படி உட்காரலாம், இது அருமை. விலை என்ன ரொம்ப கம்மி, இப்ப நீங்க மற்ற இந்த இதெல்லாம் மூஞ்சி இந்த இது இந்த பர்னிச்சர் ஐட்டங்கள் பிளாஸ்டிக் ஐட்டங்கள் கம்பேர் பண்ணும்போது ரேட்டு கம்மி தான். அடுத்தபடியாக நான் முதல்ல சொன்ன ஊஞ்சல், இந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட் டைப் எல்லாம் இருக்கு பாருங்க, தொட்டில சொல்லிட்டேன், இந்த பாருங்க டிஃபரெண்ட் டைப்பு. அதே மாதிரி நான் முதலே சொன்னேன் இந்த மாதிரி தான் ஆங்கிள் இருக்கு பாருங்க, இந்த பாருங்க இந்த மாதிரி செயின்ல தொங்க போடணும், இந்த பாருங்க செயின்ல தொங்க போட்டுங்க பாருங்க மேல. இப்ப நம்ம வீடுகள்லாம் மாடி வீடு கட்டிருக்கீங்கன்னா மாடி வீடு உத்தரத்துல இத மாதிரி நீங்க தொங்க விடலாம், தொங்க விட்டுட்டு இதை மாதிரி எப்படி உட்கார்ந்து ஆட்டலாம் ஆட்டலாம். அதே மாதிரி இங்க பாருங்க இது ஒரு விஷயம். அடுத்து இங்க பாருங்க அழகு, இப்ப காய்கறி வாங்க போனோம், சாமியை கொண்டு சாமியை நம்ம கும்பிட போறதுனா பூஜை பொருட்கள், இத மாதிரி இயற்கை கலை பொருட்கள் இங்க பாருங்க பூஜை பொருள் பாரு, பாக்குறதுக்கு ஏதோ ஒரு வாத்து மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இத பாருங்க இத மாதிரி ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இதுல டிஃபரெண்ட் டைப் இருக்கு, இங்க பாருங்க இது இது இயற்கை கலை பொருள் பாரு, இப்படி நம்ம பூஜை போறதோ இல்ல நமக்கு காய்கறிகள் வாங்க போறது. அடுத்து வீட்டுல வந்து பழைய காலத்துல இந்த உரி நூல்னு சொல்லுவாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த பனை ஓலையில செய்வாங்க, இப்படி நீங்க இதை போட்டு இங்க பாருங்க இதை வச்சிருந்தா பொருட்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது, இப்படி மேல கட்டி போடலாம், இத மாதிரி இயற்கை கலை பொருட்கள். அடுத்தபடியாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, இங்க பாருங்க இந்த மாதிரி நான் முதலே சொன்ன மாதிரி இந்த பாருங்க இந்த மாதிரி தொங்க போட்டிருக்கோம், இந்த மாதிரி இது ஒரு 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 விஷயமாக இந்த பாருங்க இது அதே மாதிரி இது பெருசு, இந்த மாதிரி இந்த பாருங்க இது எத்தனை வருஷம் ஆனாலும் அறுந்து போகாது உங்களுக்கு. இந்த பாருங்க தண்ணி பட்டாலும் சரி வெயில் பட்டாலும் சரி, ரெண்டாவது உடல் ஆரோக்கியம், மற்ற நம்ம பிளாஸ்டிக் இதெல்லாம் போட்டிருந்தோம்னா உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும், ஏன்னா மனித என்னை நோயால வாழ்ந்துட்டு இருக்கான். அது மாதிரி இந்த உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கிறதுக்காக பசுமை பூமி இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நம்ம வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அடுத்து இன்னொரு விஷயமா சொல்ற நண்பர்களை இப்ப இங்க பாருங்க
இந்த மாதிரி நம்ம டிஃபரெண்ட் டைப் எல்லாம் தொங்க போட்டிருக்கேன். இந்த பாருங்க நிறைய இருக்கு. இது எங்க இருக்குன்னு சொன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல வந்து பட்டுக்கோட்டையில, இது வந்து நம்முடைய ஒரு ஷோரூம். அதாவது இங்க வந்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. அதாவது பூச்செடிகள் இருக்கு, பழக்கன்றுகள் இருக்கு, தென்னங்கன்றுகள் இருக்கு, இங்க எல்லாமே இருக்கு. மன அமைதி ஆரோக்கியம் இத மாதிரி எல்லாமே இங்கே கிடைக்கும். அது மாதிரி இங்க பாருங்க, இந்த மாதிரி இங்க இப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து இங்க பாருங்க, இது ஒரு வகையான கூடை. இங்க பாருங்க, இப்ப இந்த பூக்கள் எல்லாம் கொண்டு போறாண்டா, இதை பாருங்க, இதை மாதிரி ஒரு பொருள் இருக்கு. இத மாதிரி டிஃபரெண்ட் டைப் இருக்கு. இந்த பாருங்க இது. அதே மாதிரி நம்ம ஆபீஸ பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பாரு இப்ப வந்து மன நிம்மதிக்காக அலங்கார மீன்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வந்து வாஸ்து மீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மீனை பார்த்து பறவைகளோட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விளையாடிட்டேன்னு சொன்னா நமக்கு மன அழுத்தம் குறையுது. ஏன்னா இன்னைக்குள்ள வாழ்க்கை வந்து மெஷின் வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால இது ஒரு ஆரோக்கிய சென்டராகவே வச்சிருக்கேன். இது ஒரு மெடிக்கல் சென்டர், பசுமை பூமி தென்னை ஆராய்ச்சி மருத்துவமனைன்னு வச்சிருக்கேன். இது அடுத்து பசுமை பூமி தென்னை ஆராய்ச்சி மனமகிழ் மன்றம். இங்க வந்து சுத்தமான கற்பட்டு, தேனு, அலங்கார பொருட்கள், அழகு மீன்கள், மர வகைகள், செடி வகைகள், பழக்கன்றுகள், மீன் வகைகள் அனைத்தும் ஒரே இடத்துல உலகத்திலேயே நான் இங்கதான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு நான் ஒரு இயற்கை ஆர்வலர். இதை மாதிரி மக்களுக்காக இதை பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தபடியா பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க தெரியும் இன்னைக்கு பறவை, இந்த மாதிரி பறவை கூண்டுகள். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு லவ் பேட்ஸ், இதெல்லாம் வீட்டுக்கு வந்து கிளிகள் லவ் பேட்ஸ் பாருங்க, கூண்டுகள், கூண்டுகள்ல டிஃபரெண்ட் டைப்பான கூண்டுகள் வச்சிருக்கேன். அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த பேரட் இருக்கு, கிளிகள் உள்ள போய் அடையிறதுக்காக வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி இது ஒரு கூண்டு, இதை பாருங்க பெரிய கூண்டு வச்சிருக்கேன், பறவைகளுடைய கூண்டுகள். இங்க பாருங்க, இதெல்லாம் மொத்த ரேட்ல இந்த மாதிரி பறவை கூண்டுகள் இதை வச்சிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து சின்ன கூண்டு. இங்க பாருங்க, அடுத்த வகையான கூண்டுகள், இது ஒரு வகையான கூண்டு. இதுல அடியில இங்க பாருங்க ஓபன் சிஸ்டம் இருக்கும். இங்க பாருங்க, இதெல்லாம் சைனாவில இருந்து இம்போர்ட் பண்றது. அடுத்தபடியாக இதுவும் சைனாவில இருந்து இம்போர்ட் பண்ண ஒரு கூண்டு. இதுல லவ் பேட்ஸ், கிளி வகைகள் எல்லாம் வளர்க்கலாம். இப்ப இங்க பாருங்க கிளிகள், கிளிகளுக்கு பாருங்க இருக்கு லவ் பேட்ஸ். இது என்னன்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னா, ஆணும் பொண்ணும் பக்கத்துலதான் இருந்து கொஞ்சம் விளையாடும். இது அதுக்கு ஊட்டி கொடுக்கும், அது கிஸ் அடிக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு முத்தம் போடும். உலகத்துல லவ் பேட்ஸ் தான் முத்தம் கொடுக்குது. அதனால இதை பார்த்ததும் கணவன் மனைவிகளுக்கு நெருக்கம் வந்துருது, பிளவு இருந்தாலும் இணைச்சு வைக்குது. இதுக்காக இந்த லவ் பேட்ஸ்களை நீங்க குடும்பத்துல மன சந்தோஷத்துக்காக நீங்க வளர்க்கலாம், மன ரொம்ப ஆரோக்கியமா வாழலாம். அடுத்தபடியாக இந்த பசுமை பூமி, இத மாதிரி நிறைய விஷயங்களை நான் சொல்றேன். அடுத்து இங்க பாருங்க லவ் பேட்ஸ்ல இது மாதிரி ஒரு, அடுத்து இங்க பாருங்க, இந்த மாதிரி உள்ள கூண்டு இருக்கு. இது உள்ளே வந்து முட்டை போடும். இதுக்கு நீங்க வைக்கும் போது கொஞ்சம் தின வைங்க. அடுத்து துளசி இல கொத்தமல்லி இல, அப்புறம் இத மாதிரி ஒரு கூண்டு வச்சிருந்தோம்னா உள்ளே அது முட்டை போடும். இதுக்கு சுண்ணாம்பு சத்து நிறைய தேவை இந்த முட்டை போடுறதுக்கு. அதனால உள்ள வந்து செங்கல், இந்த சுண்ணாம்பு கல்ல எல்லாம் பயன்படுத்துங்க. இதே மாதிரி அடுத்து இங்க பாருங்க லவ் பேட்ஸ். அடுத்து ஆப்பிரிக்கனுக்கு பேரட் வரப்போகுது. இத மாதிரி நிறைய கிளிகள் வரப்போகுது, நாய்கள் வரப்போகுது. ஆகையால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, பசுமை பூமி இந்த சமுதாய மக்களுக்கு என்ன சொல்றேன்னு சொன்னா, சந்தோஷமா வாழுங்க. ஏன்னா வாழ போறது கொஞ்ச நாள், நோய் இல்லாம வாழுங்க. பழைய மாதிரி தாத்தா பாட்டி குடும்ப சூழ்நிலைக்கு பேரன் கொள்ளு பேரன் பேத்தி இத மாதிரி குடும்ப ஒற்றுமையோட வாழுங்க. இப்படி நீங்க வாழ்ந்து இந்த மாதிரி கலை பொருட்களை நீங்க வீட்டுல பயன்படுத்தின்னு சொன்னா, நம்ம பழைய காலத்துல தாத்தா காலத்துல எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தோமோ, மன நிம்மதியோட வாழ்ந்தோமோ, இன்னைக்கு பணம் இருக்கு மன நிம்மதி இல்ல. ஆகையால் இந்த பசுமை பூமியினுடைய வாடிக்கையாளர்கள் அனைவரும், ஒரு மீன் இது ஏறக்குறைய 6 அடி கழித்து வருது. இதுல பாருங்க, இதுல வந்து இங்க பாருங்க, இது வந்து நான் சைனா வந்து நேரடியாக இறக்குமதி பண்ணி கொடுத்து விட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இதுல லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இங்க பாருங்க லைட், இந்த லைட் இதே மாதிரி இருக்கும். உள்ள இங்க பாருங்க மீன், மீன் இது வந்து நிறைய டிஃபரெண்ட் டைப்பான மீன் இருக்கு. ஏஞ்சல் பிஸ் இருக்கு, பைட்டர் பிஸ் இருக்கு. இந்த பாருங்க இந்த பிஸ் ஒண்ணு இருக்கு பாருங்க, இந்த பாருங்க இது வந்து லைன் லெக் பிஸ் சொல்றது, இது கோல்டன் பிஸ் சொல்றது. இத மாதிரி நிறைய வகையான ஒயிட் பிஸ், ஆரோ பிஸ், அப்புறம் இந்த இம்போர்டட் பிஸ், இத மாதிரி டிஃபரெண்ட் வகையான பிஸ்ஸுகளை இந்த பாருங்க அழகு. இந்த பிஸ்ஸ இது பண்ணாலே
பிள்ளைய வந்து சந்தோஷமா மன மகிழ்ச்சியா வாழும் போது வீட்டுல வந்து எந்த நோயும் வராது, பிசாசு வராது. வீடு வந்து ஒரு கோயில் மாதிரி இருக்கும், ஒரு புனித தலமாக இருக்கும், மன சந்தோஷமா இருக்கும். பிள்ளைகளோட கணவன் மனைவி பேரன் பாட்டி கொள்ளு பேரன் பேத்தி எல்லாமே சந்தோஷமாக இந்த பிசோட வாழுங்க, பறவைகளோட வாழுங்க, இயற்கையை நேசிங்க. இத மாதிரி நீங்க வாழ்ந்துச்சேன்னு சொன்னா உங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமான காலமாக இருக்கும் என்று கூறி என்னுடைய பசுமை பூமி வாடிக்கையாளர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் மன சந்தோஷமா வாழுங்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.